ஹலோ வியூவர்ஸ். ஸோ ஒரே ஒரு பேரை கேட்டால் உலகத்தில் வந்து எவ்வளோ பெரிய பயங்கரவாதியாக இருந்தாலும் அவங்களுக்குமே கொலை நடுங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த மொசாட் அப்படின்றது தான். இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் அமைப்பு உளவு அமைப்பு தான் த மொசாட் அப்படின்றவங்க. ஸோ உலகத்திலே மிகப்பெரிய உளவு அமைப்பாக இருக்க சிஏஏவுக்கு அடுத்தபடியான உளவு அமைப்பு யார்னா இவங்க தான். ஸோ ஒரு நாட்டில் எதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த பிளானை மட்டுமே அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிளானை போட்டவனையும் சேர்த்து அழிக்கிறது தான் இந்த மொசாதோட வேலை. ஸோ இவங்க ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தாக்குதல் நடத்த போகிறது அப்படின்றத. அதோடு மட்டும் இல்லாமல் நம் நாட்டின் பிரதமர் 2015 G20 மாநாடு அட்டன் பண்ண துருக்கி போகிறப்ப அவருக்கும் பாதுகாப்பாக வந்தவங்க இந்த மொசாத் அதில் இருக்கிறவங்க தான் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்கள பற்றி இவங்க யார், இவங்க பண்ண மைண்ட் ப்ளோயிங் மிரல வைக்கிற ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மொசாத் அப்படின்றவங்க இந்த இஸ்ரேல் உருவானாங்க இல்லையா 1948 வேர்ல்டு வார்க்கு அப்புறம், அப்போ கூடவே இவங்க உருவாக்கின ஒரு உளவு அமைப்பு தான் இந்த மொசாத்ன்றவங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, ஸோ எந்த ஒரு நாடுமே ஒரு அட்வைஸ் இல்லாமல் போருக்கு போனால் அவங்க வந்து தோற்று போயிடுவாங்க. ஸோ அட்வைஸோட போருக்கு போனால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றது. ஸோ அதே மட்டும் இல்லாமல் இந்த அட்வைஸ் கண்டிப்பாக தேவை, அட்வைசர் குழு தேவை, அதுக்காக உருவாக்கின இந்த அமைப்பு தான் இந்த மொசாத் அப்படின்றவங்க. ஸோ எதிரி நாடுகள் யாராவது பிளான் பண்ணி இந்த இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை எல்லாருமே அழிக்கிறது தான் இவங்களோட வேலை அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஏன்னா உலகத்தில் நிறைய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்காத நாடுகளாக தான் இருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க, சிரியா, லெபனான், ஈரான், ஈராக், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி. ஸோ இவங்களுடைய பாஸ்போர்ட்டே இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு செல்லாது, அதேமாதிரி இஸ்ரேலோட பாஸ்போர்ட்டுமே இந்த மாதிரி நாடுகள்லாம் செல்லாது. ஸோ இந்த முக்கியமாக பார்த்தோன்னா சிரியான்ற நாடு எப்படியாவது இந்த இஸ்ரேலுன்றதை உலக மேப்லேருந்தே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இஸ்ரேல பார்க்குறோம். ஸோ இவங்க வெளிநாடுகள்லாம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா இந்த மொசாத் அப்படின்றவங்கன்னா நிறைய நாடுகளில் வந்து அவங்களோட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டாக யார் செயல்படுறாங்களோ அவங்கள வந்து தீது கட்டியிருக்காங்க அப்படின்னு தான். ஸோ இதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா அர்ஜென்டினாவில் 1960 அடால்ஃப் இச்மேன் அப்படின்றவரை தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் இஸ்ரேலில் வச்சு விசாரணை நடத்தி தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணார் அடால்ஃப் இச்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா 1945 வேர்ல்டு வார் டைமில் நிறைய யூதர்களை வந்து கொலை பண்ணியிருக்காரு. நம்ம கேள்விப்பட்டிருக்கலையே ஆஸ்விச் சேம்பர் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த கேம்பெயின்லாம் வச்சு நிறைய பேரை வந்து லட்சக்கணக்கான யூதர்களை அவர் வந்து கொண்டு குவிச்சிருக்கார். ஸோ இவரை இந்த விசாரணைக்காக இவங்க வந்து வேற ஒரு பேரில் வந்து இவர் வந்து நேமை மாற்றிக்கிட்டு அடால்ஃப் இச்மேன் வந்து அர்ஜென்டினாவில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவரை கரெக்டாக மோப்பு முடித்து அவரை தூக்கி போர்க்குற்றவாளி அப்படின்னு அறிவித்து அவர்கிட்ட விசாரணை நடத்தி அவரையுமே தூக்கிலிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து இவங்க பண்ண ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்ரேஷன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து சிரியாவோட தலைவர் அல் அசாத் இருக்கார் இல்லையா, அவரும் அப்புறம் வந்து இவங்க வந்து நார்த் கொரியா அப்புறம் பாகிஸ்தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை தயாரிக்கணும் உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இது எந்த இடத்துலனா நம்ம வந்து சிரியாவிலே வைக்கலாம், இது மூலிமா நிறைய அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்து நம்ம வந்து இந்த இஸ்ரேலை இந்த மேப்லே இல்லாமல் தூக்கிடலாம் அப்படின்றது தான் இவங்களோட பிளான். ஸோ இனிஷியலாக மொசாதில் வந்து நிறைய டீம் இருக்காங்க. அவங்க வந்து த கிடான் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது எலைட் டீம்னு சொல்லுவாங்க, ஆர்மி டீம்னு சொல்லுவாங்க, ஆமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டீம் வந்து ஒரு அட்வைஸ் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அங்கே போயிட்டுருக்கு, இவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி மொசாதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் மொசாத் வந்து இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இனிஷியலாக வந்து அதை புறக்கணிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இந்த 2004 வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நார்த் கொரியாவில் நடக்குது. அந்த நார்த் கொரியாவில் அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த ட்ரெயினில் வந்து நியூக்ளியர் ஃபியூவல்ஸ், அப்புறம் ஃபாசில் ஃபியூவல்ஸ், பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி நிறைய ஃபியூவல் இருந்து அதனால தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய சிரியாவை சேர்ந்த மிசைல் சயின்டிஸ்ட்லாம் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மொசாத் வந்து முடிச்சுக்கிறாங்க, ஸோ இங்கே ஏதோ சம்திங் ராங் அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சிரியாவோட அணு விஞ்ஞானிகள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து அவங்கள சுற்றி நிறைய டீம் போகிறாங்க. ஸோ மொசாதுலேருந்து நிறைய டீமாக பிரித்து ஸோ இந்த அணு விஞ்ஞானிகள்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு டீம், அப்புறம் அவங்க தங்குற ஹோட்டலில் ஒரு டீம், அப்புறம் விசிட்டர்ஸ் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு டீம், அந்த மாதிரி மொசாத் வந்து உன்னிப்பாக வந்து இந்த அணு விஞ்ஞானிகள்லாம் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த அணு விஞ்ஞானிகளோட லேப்டாப்பையும் கைப்பற்றி அதுலேருந்து டேட்டாவெலாம் வாங்கி பார்க்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அதில் உண்மையிலுமே ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை அவங்க உருவாக்குறாங்க. அது எங்கே அப்படின்னா சிரியாவில் ஒரு பாலைவனத்தில் உண்டாகிறாங்க அப்படின்னு தான். அல் கைபர் அப்படின்ற ஒரு பாலைவனத்தில் அவங்க வந்து ஒரு ரியாக்டர் நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு வந்து அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் கிடைக்கல, இனிஷியலாக கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்பேஸ் சென்டர்கிட்ட சொல்லி இந்த இடத்த வந்து நல்லா ஃபோட்டோ எடுங்க, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்குது, அதை சுற்றி கம்யூனிகேஷன் லைன்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத அவங்களோட ஸ்பேஸ் சென்டருமே நிரூபிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்
அப்படின்னா அங்கே வந்து நியூக்ளியர் ரியாக்டர் ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க வாட்டர் அப்புறம் சாயில் டெஸ்ட்லாம் எடுக்கணும். ஸோ அதுக்காக இங்கேருந்து ஒரு எலைட் டீமை இஸ்ரேலேருந்து அந்த மொசாத் வந்து அனுப்புகிறாங்க மொசாத். ஸோ அந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா CH-53 அப்படின்ற ஒரு சாப்பரை, அதாவது லோ ஆல்டிடியூட்லேயே பறக்கிற சத்தமே போடாமல் பறக்கிற ஒரு சாப்பரை வச்சு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாமே கைப்பற்றிடுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மேலேருந்து இவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ கீழேருந்தும் அங்கே உளவாளிகள்லாம் அமைச்சு அந்த ரியாக்டரை பற்றியான படத்தெல்லாம் அவங்க எடுத்துகிறாங்க, புகைப்படத்தெல்லாம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு சேகரித்து இந்த லேப் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ரிசல்ட் வருது. என்ன அப்படின்னா அங்கே நியூக்ளியர் ரியாக்டர் இன்னும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஆனால் இன்னும் ஒரு வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க, ஃபுல்லாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதான். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய அணு ஆயுதங்கள் தயாரித்து ஸோ கண்டிப்பாக வந்து இஸ்ரேலை அழிச்சிருவாங்க அப்படின்றதான். ஸோ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் டூ ஆர் டை மாதிரி. ஸோ அழிச்சே ஆகணும் அந்த ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களுடைய டீமை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து இந்த ரியாக்டரை நம்ம வந்து பாம்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக அவங்க அமெரிக்காவோட அப்போ வந்து பிரசிடெண்டாக இருந்தார் இல்லையா ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இப்போ சிரியாவில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் அட்டாக் பண்ணால் வேர்ல்டு வார் வந்துடும், நம்ம வந்து இது போவானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆனால் இங்கே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அந்த ஆல்மர்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும், இல்லைனா அவங்க எங்களை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேறு வழியே இல்லை நாங்கள் அட்டாக் பண்ணி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் களத்தில் இறங்கிறார். ஸோ அவங்களுடைய யாருக்குமே இந்த விஷயம் தெரியாமல் கொஞ்சம் பேருக்கு மட்டும் ரகசியமாக வச்சு அதை ஓட்டிட்டு போகிற பைலட்டுக்கு வந்து எங்கே அட்டாக் பண்ண போகிறோம் யாரை அட்டாக் பண்ண போகிறோம் விஷயமே தெரியாமல் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கிளம்பும் போது தான் அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்த போய் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் போயிட்டு கிளம்பி போயிட்டு அந்த கரெக்டாக அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அந்த பாலைவனத்தில் அங்கே போயிட்டு பாம்பு போட்டு அதை ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே அல் ஆசாத் இருக்கார் இல்லையா சிரியா, அவருடைய ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஏன்னா எப்படின்னா வேர்ல்டு வார் உருவாகிடும் அப்படின்ற மாதிரி என்ன பயந்தாகிற இல்லையா ஜார்ஜ் டபிள்யூ புஷ். ஸோ அவர் என்னன்னா ஸோ இது வந்து வெறிய சாதாரணமான இடம் தான், இது வந்து நாங்கள் வந்து சும்மா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருந்துச்சு, அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய ராணுவம் அவங்களை விரட்டி அடிக்க பார்த்துச்சு அதுக்குள்ளே அவங்க சும்மா பாம்பு போட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கடுத்தது யூஎஸ் என்ன சொன்னாங்க நாங்களும் சிஏ தான் ஹெல்ப் பண்ணோம் இந்த அட்டாக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சால் கூட ஸோ இந்த மொசாத்துக்கு வந்து இன்னும் ஒரு திங்கிங் போயிட்டே இருக்குது. ஒரு ரியாக்டர் கிரியேட் பண்ணாங்க அழிச்சிட்டோம், ஸோ இன்னொரு ரியாக்டர் இவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் யார் மூளை காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த சிரியாவோட ஜென்ரல் ஒருத்தர் முகமது சுலைமான் அப்படின்ற ஒருத்தர் வந்து வரார். அவர் தான் இந்த ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே மூளை காரணமாக இருக்கிறாரு இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவரை போட்டுதல்னா தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவருக்காக 2007 இந்த இன்சிடென்ட் நடக்குது, அதாவது இந்த நியூக்ளியர் ரியாக்டரை பாம்பு போட்டு அட்டாக் பண்ணது. அதுக்கடுத்து 2008 அவங்க கரெக்டாக குறி வச்சு அவர் வந்து அந்த அவரோட ஜென்ரல் சிரியன் ஜென்ரல் சிரியாவோட ஜென்ரல் இருக்கிறதுல அவருடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு ஒரு கெட் டுகெதருக்கு போகிறார். அந்த டைமில் அவங்களுடைய எலை டீம் த கிடான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கலாம் ஒரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஒரு அசாசினேஷன் படுகொலை பண்ணுற டீம் அவங்க அப்படின்றதான் அதுக்கு பேர் போனவங்க, அவங்கள வந்து இறக்கி விடுறாங்க. ஸோ அவங்க வந்து அவருடைய நேட்டிவ் பிளேஸ் கிட்ட அவங்க ஸ்னைப்பர்லாம் வச்சு கரெக்டாக அவருடைய செஸ்ட்லேயும் நெக்லேயும் வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய ஜென்ரலையுமே அந்த இடத்துல கொண்டுடுறாங்க சிரியாவோட ஜென்ரலையுமே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க நியூக்ளியர் ஒரு வார்னிங்குமே சிரியாவுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட அட்டாக் உங்கள் மேலே தொடரும் அப்படின்றத இஸ்ரேலும் அந்த மொசாத் வந்து ஒரு வார்னிங்காக அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த மொசாத் அப்படின்றவங்க அவங்க நாட்டு சட்டத்துக்கே கட்டுப்படாதவங்க அப்படின்னு தான், அவங்க யாருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் அவங்க வந்து டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரிப்போர்ட்டே பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இந்த மொசாதில் ஒரு 7000 பேர்கிட்ட அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ அன்பெய்டாகவுமே நிறைய பேர் அவங்க நாட்டுப்பட்டுனால நிறைய பேர் வேலை செய்வாங்க அப்படின்றதுமே நம்ம பார்த்துருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அமெரிக்காவுக்கே 2001 நிறைய டெரரிஸ்ட்லாம் உள்ளே பூந்துட்டாங்க அவங்க நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ ஆனால் அந்த வார்னிங்க அப்புறம் தான் 2001 செப்டம்பர் 11 நம்மளுக்கு தெரியும் இல்லையா அங்கே வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் பென்டகனில் நிறைய தாக்குதல் டெரரிஸ்ட் நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ அந்த அளவு ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தகவலை திரட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த எனிமிகளை வந்து அந்தந்த ஏரியாவில் போய் அட்டாக் பண்ணி அவங்களை கொள்றதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு பிளான் போடுற மாஸ்டர் மைண்டாக இருக்கிறவங்களையும் கொள்றது தான் அவங்களோட வேலை. ஸோ இந்தியாவில் டெல்லியிலுமே வந்து 2012 இவங்களோட தூதரத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி மேலாம் தாக்குதல் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களே இந்தியாவுக்கு வந்து அதோடைய இன்வெஸ்டிகேஷனையுமே இவங்க வந்து தொடங்கினாங்க அப்படின்றதுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஈரான் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றதுமே இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த டைமில் இந்தியாவில் மட்டும் இல்லை அட்ட டைமில் நிறைய கண்ட்ரியில் இஸ்ரேலுடைய தூதர்கள் மேலே அட்டாக் நடந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து 2 முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் டெல்லியில் வந்து இஸ்ரேல் தூதரத்தை திரும்ப வந்து ஒரு லைட் வெடிபொருள் வந்து வெடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்குமே திரும்பவுமே மொசாத் வந்து இந்தியாவில் வந்து அவங்களுடைய
என்ன நடந்திருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ மொசாத் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு ஒரு இஸ்ரேலை எந்த அளவு பாதுகாக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம். ஸோ எதிரிகள் எங்கே இருந்தாலும் அவங்கள போய் அட்டாக் பண்ணி அவங்கள வந்து கூண்டோடு அழிக்கிறது தான் இந்த வேலை. ஸோ இந்தியாவுக்குமே நம்மளுடைய ராவுமே இந்த மொசாத் அளவுக்கு வளரணும் அப்படின்றது தான் நம்ம எல்லோருடைய எண்ணமாகவுமே இங்கே இருக்கும். ஸோ நாங்கள் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதை பற்றி தகவல் இருந்தால் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.